Hello, Likers. கடந்த ஆண்டுகளின் நிகழ்வுகள் வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற முதலாவது நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1992 ஆண்டு பிப்ரவரி 7 ஐரோப்பிய ஒன்றியம் அமைப்பதற்கான மாஸ்ட்ரைக்கட் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இரண்டாவது நிகழ்வு 1979 பிப்ரவரி 7 புளூட்டோ நெப்டியூனின் சுற்றுப்பாதைக்குள் நுழைந்தது. இன்று பிறந்த நாள் வரிசையில் நாம் பார்க்க இருப்பவர் தேவநேய பாவானர். மொழி ஞாயிறு என்று போற்றப்படும் தமிழறிஞர் தேவநேய பாவனர் 1902 பிப்ரவரி 7 திருநெல்வேலி மாவட்டம் சங்கரம் கோயிலில் பிறந்தார். இவரின் இயற்பெயர் தேவநேசன். 1925 சிறுவர் பாடல் திரட்டும் என்று அவரது முதல் நூல் வெளிவந்தது. இவர் 40 மேற்பட்ட நூல்கள், 150 மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியுள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, சமஸ்கிருதம் ஆகிய இந்திய மொழிகள், ஆங்கிலம், பிரெஞ்சு, லத்தீன், கிரேக்கம் ஆகிய வெளிநாட்டு மொழிகள் உட்பட 17 மொழிகளில் இலக்கணங்களை கற்றவர். இவர் 1974 தமிழக அரசின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலைய திட்டத்தின் முதல் இயக்குநராக பொறுப்பேற்று முத்திரை பதித்தவர். இவர் உலகத்தின் முதல் மொழி தமிழ், உலகின் முதல் மனிதன் தமிழன், தமிழ் திராவிட மொழிகளுக்குள் தாய் என்று கூறியவர். தமிழுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட தேவநேய பாவானர் தனது 78 வயதில் 1981 மறைந்தார். அடுத்து இந்நாளில் பிறந்தவர்கள் வரிசையில் நாம் பார்க்க இருப்பவர் GH ஹார்டி. கணித மேதை ராமானுஜனை உலகுக்கு அறிமுகம் செய்த GH ஹார்டி 1877 பிப்ரவரி 7 இங்கிலாந்தின் கர்ரே பகுதியில் பிறந்தார். 2 மில்லியன் வரை எண்களை எழுதும் அளவிற்கு ஆற்றல் பெற்றிருந்தார். ஜேஇ லிட்டில்வுட் என்ற கணிதவியலாளருடன் இணைந்து 35 பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். ஏராளமான கட்டுரைகளை வெளியிட்டார். இந்திய கணித மேதை ராமானுஜனிடம் இருந்து இவருக்கு ஓர் கடிதம் வந்தது. அதை பார்த்ததுமே ராமானுஜனின் அறிவாற்றலை புரிந்து கொண்டார். அவருக்கு வழிகாட்டியாக விளங்கினார். இருவரும் இணைந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வெளியிட்ட ஹர்டி ராமானுஜன் அசிம்டாட்டிக் சூத்திரம் மிகவும் பிரபலமானது. இவரது வாழ்க்கை மற்றும் ராமானுஜனுடனான நட்பு ஆகியவற்றை தொகுத்து தி இந்தியன் கிளார்க் என்ற நாவல் 2007 வெளிவந்தது. இவர் ராயல் மெடல், சில்வர் ஸ்டர் மெடல், காப்ளே மெடல் உட்பட ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளார். உலகின் தலைசிறந்த கணித மேதைகளில் ஒருவரான GH ஹார்டி தனது 70 வயதில் 1947 மறைந்தார். வாழ்வில் வரலாற்றை வளம் பெற செய்வோம்.